வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. கவிஞர் வைரமுத்து எழுதின மகா கவிதை நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம், மக்கள் நீதிமய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன், இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வில் கமல்ஹாசன் பேசுறதுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்த புகழாரம் தான் இது. ஒரே உடம்பில் தசாவதாரம் காட்டியவர் களத்தூர் கண்ணம்மாவின் 6 வயது சிறுவனும் இவர்தான். 80 வயது இந்தியன் தாத்தாவும் இவர்தான். 60 ஆண்டுகள் ஒரு சமூகத்தை களி கூட்டுவது அத்துணை எளிதல்ல. ஒன்று கலைஞனுக்கு சளித்துவிடும், அல்லது காண்பவருக்கு புளித்துவிடும். கலைஞானிக்கு இந்த இரண்டுமே நேரவில்லை. இவர் படங்கள் எல்லாம் பேசப்பட்ட படங்கள், ஆனாலும் பேசும் படம் என்று பேசாத படமும் நடித்திருக்கிறார். சகலகலா வல்லவர், 6 மொழிகள் அறிந்தவர். நீங்கள் பிராமணரா சூத்திரரா என்று கேட்டால் இரண்டுக்கும் மையமாக இருப்பவர். தன் முன்னோடிகளுக்கெல்லாம் நடன ஆசிரியரால் இயங்கியவர். நான் ஏன் பிறந்தேன் படத்தில் MGRக்கு நடனம் சொன்னவர். சவாலை சமாளி படத்தில் சிவாஜியை ஆட்டுவித்தவர். அன்பு தங்கை படத்தில் ஜெயலலிதாவுக்கு நடனப்பாடம் பயிற்றுவித்தவர். இவர் கவி பேரரசின் கவிதைகளின் மனப்பாடம் உலகம். கவிஞரின் கவிதைகளை உறக்கத்தில் எழுப்பினாலும் உறக்கச் சொல்லுவார். கவிஞருக்கும் கலைஞானிக்கும் ஒரு கலை ஒற்றுமை உண்டு. இருவரும் ஒரே நாளில் ஒரே மேடையில் பத்மபூஷன் விருது பெற்றவர்கள். பத்மபூஷன் இன்னொரு பத்மபூஷனை வாழ்த்த வந்திருப்பது வரலாற்று சிறப்பு. இப்போது கவி பேரரசு தன் 40 ஆண்டு நண்பருக்கு ஆடை கூட்டுவார், மாலை சூட்டுவார்.